பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க எல்லாம் என் முதுகுல குத்துனீங்க, எந்த ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க என் கூட நிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு இதை விட நல்ல வாழ்க்கை அமையாது, யார் ஊடவும் தடுக்காது. எப்பா தம்பிமார்களா, உங்களை எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா, என் பிள்ளைக்கும் எனக்கும் எல்லா வகையிலையும் ஒத்து வர்ற சம்பந்தம் இதுதான். என் தலையை கொடுத்தாவதை இதை நடத்தி காட்டுவேன். ஊடால புகுந்து எதையும் கெடுத்து விட்டுறாதீங்க. என்ன பேசுறீங்க, யாருன்னு கெடுத்தா? டேய் அனுபவத்தில் பேசுறேன்டா, பட்டாதானே புத்தி வரேன். நான் பட்டுட்டேன், எனக்கு வந்துருச்சு. இல்லாத இடத்துல சம்பந்தம் பண்ணா நமக்கு காலடியிலே விசுவாசமா இருப்பான்னு நினைச்சேன், அவன் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். ஆனா இவங்க அப்படி இல்லை, பாரம்பரியம் இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாத்தையும் விட நல்ல மனசு இருக்கு. எனக்கு சலியின் எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சத்தியமா தெரியாதுங்க. தங்க உங்களுக்கு என்னோட பொண்ண பத்தி, அவ கனவுகளை பத்தி, லட்சியங்களை பத்தி என்னங்க தெரியும் உங்களுக்கு? ஒண்ணும் தெரியாது. பொண்ணுங்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அடிமையா கடக்கணும், அது மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. உங்களை எதிர்த்து வந்து கேள்வி கேட்டா அவங்களை ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி உங்களோட வன்மத்தை தீர்த்துக்கணும். அகம்பாவம் பிடிச்ச ராட்சச நீங்க. போதுங்க, போதும். என் வாழ்க்கையோட விளையாடுனதெல்லாம் போதும். தாங்க இனிமே என் பொண்ணோட நிழல கூட உங்களால அசைக்க முடியாது. என்னடி அமைதியா பேசவும் எகிரிக்கிட்டு போற, வாய் நீளுது என்ன? உன்னை அடிச்சு மூஞ்சிய பேக்கிறதுக்கு எவ்வளவு நேரமாயிரான்? தேவைப்பட்டா உன்னைய கொன்னு உன் பொணத்து மேலே அந்த கல்யாணத்தை நடத்திட்டு போயிருவேன். சாயம் வெளுத்துருச்சுல, இதுதான் உங்க நெச முகம். ஒரு ரெண்டு நிமிஷம் தான், அதுக்கு மேல உங்களால நடிக்க முடியாது. தேசம் கலைஞ்சிருச்சே, இங்க இருங்க. புள்ள எல்லாம் அப்படி விட்டு கொடுக்க முடியாது, இந்த கல்யாணம் நடக்காது. மரியாதையை அவன் பொண்டாட்டி கூட்டு வீட்டை விட்டு ஓடி போயிரு, இல்லைன்னா எல்லாரையும் கொண்டு விட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி போடுவேன். யோ எத்தனை பேரை தான் கொல்லுவேன், அவங்க மட்டும் இல்லை நாங்களும் இதில் உறுதியாக இருக்கோம். பொண்ணுக்கு மட்டும் கல்யாண பேச்சை எடுத்த எவன் மாப்பிள்ளைன்னு வந்து நுழையிறானோ அவனை அப்படியே குத்தி கொலை பண்ணிடுவேன். இது சத்தியம். டேய் தூக்கு நறுவால ரத்த பாசம் தடுத்துச்சு, அதனால கிளை ஓட்டேன், இல்லைன்னா தலை துண்டாயிருக்கேன். ஆனா அவங்க எப்படி யோசிக்க மாட்டாங்கடா, ஒரே போடுங்க மோதி பாக்குறாள் அவங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே ஒன்னா தானே இருக்கோம். எவன் வரான்னு பாக்கலாம், வெட்டிடுவானா நாங்களும் பாக்குறோம். துரோகி பயல்களா, ஒன்னா இருக்கிறீங்களா? ஏடா தின்ன சொத்துக்கும் திங்கிற சொத்துக்கும் விசுவாசமா இருந்திருக்கீங்களா நீங்க? துரோகி போயிருடா, வேலையை கட்டல நீங்க. எதிரி சமாளிச்சு மேல வந்துட்டேன், துரோகி சமாளிச்சு மேல வர போறேன். எவன் வந்தாலும் சரி, என் முடிவுல மாற்றம் இல்ல, இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். ஒரு அப்பனை நடத்தி காட்டுவேன்டா. ஒரு அம்மாவா இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன். நீங்க மாறுறதில்லைன்னு ஆயிப்போச்சு.